நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் ராஜஸ்தான் அணியால் 2,40,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார் இந்திய வீரரான யஷஸ்வினி ஜெய்ஸ்வால். பானிபூரி விற்று வாழ்க்கை நடத்தி வந்த இந்த 17 வயது இளைஞர் ஐபிஎல் வரை வளர்ந்தது எப்படி, தன்னம்பிக்கை வரலாற்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மூத்த வீரர்கள் பலரே விலை போகாத இந்த ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் 17 வயதான எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை ஏலத்தில் எடுக்க பஞ்சாப், மும்பை, கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகளிடையே கடும் போட்டி நிலவியது. கடைசியில் ராஜஸ்தான் அணி இவரை 2,40,00,000 ஏலம் எடுத்தது. இவரது இந்த வளர்ச்சி இந்திய விளையாட்டுத் துறையினரிடையே பெரும் வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உண்ண உணவிற்கு கூட வழி இல்லாமல் பானிபூரி விற்று வாழ்க்கையை நடத்திய எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலின் வளர்ச்சியும் அதன் பின் உள்ள உழைப்பும் இந்திய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியவை. உத்தரப்பிரதேச மாநிலம் பதோகியில் ஏழை குடும்பம் ஒன்றில் கடந்த 2001 பிறந்தவர் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். உள்ளூரில் வேலை கிடைக்காததால் இவரது குடும்பம் பின்னர் மும்பைக்கு வந்தது. தனது இளம் வயது முதலே கிரிக்கெட்டில் ஆர்வத்தோடு இருந்த ஜெய்ஸ்வாலுக்கு குடும்பச்சூழல் மிகப்பெரிய தடையாக இருந்தது. இதனால் இவர் வேலைக்கு சென்று வீட்டிற்கு உதவி கொண்டே மீத நேரத்தில் கிரிக்கெட் விளையாடினார். இவரது ஆட்டத்திறனை பார்த்த ஜுவாலா சிங் என்ற பயிற்சியாளர் இவருக்கு முழு வீச்சில் பயிற்சி அளித்ததுடன் இவரை வயதில் மூத்த வீரர்களுடன் களமிறக்கி அழகு பார்த்தார். உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் பெட் கட்டி விளையாடி அந்த தொகையில் வளர்ச்சியை எட்ட முயன்றார் ஜெய்ஸ்வால். இடையில் இவருக்கு இருந்த வேலையும் பறிபோக காலையில் கிரிக்கெட், மாலையில் பானிபூரி வியாபாரம் என மாறியது ஜெய்ஸ்வாலின் வாழ்க்கை. பள்ளி அளவிலான ஒரு கிரிக்கெட் போட்டியில் இவர் 319 ரன்களும் 13 விக்கெட்டுகளும் எடுக்க அது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதனால் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் அணியில் இவருக்கு இடம் கிடைத்தது. அதில் இவர் 318 ரன்கள் எடுத்து தொடர் நாயகன் விருதை கைப்பற்றினார். 2019 நடந்த சர்வதேச இளையோர் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இவர் 273 ரன்களை குவித்தார். கடந்த அக்டோபர் 16 விஜய் ஹசாரே கோப்பை போட்டியில் ஜார்க்கண்ட் அணிக்கு எதிராக இவர் 2 சதம் அடித்தார். இந்த தொடரில் 6 போட்டிகளில் விளையாடிய இவர் மொத்தம் குவித்தது 564 ரன்கள். இந்த அசுர உழைப்புதான் ஜெய்ஸ்வாலை ஐபிஎல்லை நோக்கி அழைத்து வந்திருக்கிறது. விரைவில் இவர் இந்திய அணியிலும் இடம்பெறுவார் என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மூத்த வீரர்கள் பலரே விலை போகாத இந்த ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் 17 வயதான எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை ஏலத்தில் எடுக்க பஞ்சாப், மும்பை, கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகளிடையே கடும் போட்டி நிலவியது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.